ஓகே நைன்டிஸ் காதல் பிளேலிஸ்டில் முதலாவதா நம்ம பார்க்க போகிற படம் ஆசை அப்படின்னு ஒரு திரைப்படம் வசந்த் அவரோட டேரக்ஷனில் அஜித் குமார் சுவலட்சுமி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க ஸோ ஆறு மத்தியில் இந்த திரைப்படத்துக்கு அஜித் அவங்கள காஸ்ட் பண்ணதே ரொம்ப சுவாரஸ்யமான கதை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர் வசந்த் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு அரவிந்த் மாதிரி ஒரு ஹீரோ வேணும் நல்லா அழகாக அப்படியே வந்து பொண்ணுங்க மத்தியில் பயங்கரமா கிரேஸ் இருக்க மாதிரி பட் வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு புதுமுக நாயகனா இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு வந்து தேடிட்டு இருந்தாராமா அந்த டைமில் அஜித் குமார் அவர்கள் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் தான் பண்ணியிருந்தாரு ஸோ பார்த்தோன்னே ஓகே இவர் தான் என்னோட கதாநாயகன் இவர் தான் ஆசைப்படுத்துகிற ஹீரோ அப்படின்னு டிசைட் பண்ணி அவர் புக் பண்ணிட்டாராமா தான் ஹீரோயின் சுவலட்சுமி எனக்கு கொஞ்சம் சப்பி ஜாலியா அட் சேம் டைம் கியூட்டா இருக்க மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படி தேடிட்டு இருந்தப்ப மாட்டி இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இப்ப அந்த வில்லன் கேரக்டர் இருக்கார்ல அதுதான் அந்த படத்தோட கீ ரோல் அப்படிங்கறப்போ பிரகாஷ் ராஜ் உள்ள கேஸ்ட் பண்ணி அத மொத்தமா படமா சூப்பரா பேக் பண்ணிட்டாங்க சோ தேவா அவரோட மியூசிக்ல ஒவ்வொரு பாட்டுமே இந்த திரைப்படத்துல இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பில்லரா இருந்துச்சு அப்படி சொல்லலாம் காதலுக்கு மரியாதை இளையராஜா அவருடைய மியூசிக்ல ஃபாசில் அவரோட டைரக்ஷன்ல விஜய் ஷாலினி எல்லாம் நடிச்சிருப்பாங்க சோ இந்த ஃபாசில் வேற யாரும் இல்ல நம்ம ஃபகத் ஃபாசில் இருக்கார்ல அவருடைய அப்பாதான் இந்த இயக்குனர் ஃபாசில் இங்க தமிழ்ல கண்ணுக்குள் நிலவு காதலுக்கு மரியாதை நிறைய நல்ல திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு முதல்ல இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்குள்ள வரும்போது பாஸ்ல அவர்கள் போயிட்டு எயிட்டிஸ்ல இளையராஜா நீங்க தான் ராஜானா ராஜா தான் அந்த ஜோன்ல இருந்தீங்க பட் எனக்கு இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த அல்ட்ரா மாடர்ன் கொஞ்சம் லைட்டாக அந்த வெஸ்டர்ன் டைப்ல மியூசிக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாராமா அதுதான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தாளாட்ட ஒருவாளாக இருக்கட்டும் இல்ல ஓ பேபி பேபி பாட்டா இருக்கட்டும் இளையராஜா அவரோட ஜோன்லேருந்து வெளில வந்து நைன்டீஸ்ல ஏ ஒரு மோட்ரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாரு ஸோ அவரோட ஓன் வாய்ஸ்லேயே இந்த என்னை தாளாட்ட ஒருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்கும் இந்த படத்துல நீங்க ஆல்பமா கேட்டீங்கன்னா இருக்கும் ஆடியோவில் சுரேஷ் கிருஷ்ணாவோட டேரெக்ஷன்ல இந்த பக்கம் ரஹ்மான் விந்தியா எல்லாம் சேர்ந்து நடிச்ச சங்கமம் அப்படின்ற திரைப்படம் சங்கமம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வரது அந்த படத்துடைய பாடல்கள் தான் ஏஆர் ரஹ்மான் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆல்பம் கொடுத்துருப்பாரு இந்த படத்தை அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறார் என்ன அப்படின்னா அவருக்கு எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா கமர்ஷியலாக ஹீரோ இன்ட்ரோ ஹீரோயின் இன்ட்ரோ காதல் பாட்டி அப்படின்றத தாண்டி அது ஒரு மியூசிக்கல் ஜர்னி மூவியாக இருந்துச்சுன்னா அவர் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவாராமா நீங்கள் சங்கமம் திரைப்படம் பார்த்தீங்கனாலே அது ஹோல் மூவியே ஒரு மாதிரி நல்ல மியூசிக்கல் ஜேர்னி அந்த மூவியாக அந்த மாதிரியான ஒரு மூவியாக தான் இருக்கும் ஸோ உடனே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் புதுசாக கொண்டு வந்து அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணாராமா அதனால தான் ஒவ்வொரு சாங்கும் இப்போ வரைக்கும் ஐகானிக்கா அப்படியே கிளாசிக்கலா இருந்துட்டு இருக்கு ஸோ வராக நதிக்கரையோரம் அப்படின்ற அந்த பாட்டு சங்கர் மகாதேவன் அவருடைய அந்த துள்ளலான குரல்ல கேட்கறதுக்கு இப்பவுமே சம வைபா இருக்கும் அந்த கர்நாடிக் வைப்ல வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா மின்சார கனவு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் ராஜீவ் மேனன் அவரோட டைரக்ஷன்ல அந்த பக்கம் அரவிந்த் சாமி பிரபுதேவா கஜோல்னு ஒரு பக்காவான காஸ்டிங்கோட இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க இந்த படத்துல பிரபுதேவா அவர் உள்ள வந்ததுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்றாரு என்ன அப்படின்னா ராஜீவ் மேனன் இந்த படத்தோட கதையை சொல்லிட்டு நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் அரவிந்த் சாமி சார் இருக்காரு இந்த பக்கம் கஜோல் மேடம் இருக்காங்க நடுவில் நானா சார் வேணா

பவர்ஃபுல்லாக இருக்குங்க துல்லாத மனமும் துள்ளும் நடிகர் விஜய் அந்த பக்கம் நடிகை சிம்ரன் இயக்குனர் எழிலோட டேரக்ஷனில் ரொம்ப அழகான ஒரு காதல் பிரசன்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க நடிகர் விஜய் அந்த டைமில் ரொமான்டிக் ஹீரோவாக கலக்கிட்டு இருந்தார்ல அந்த டைமில் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைல் கல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த கதையில் ஆரம்பத்தில் விஜய் நடிக்கிறதாவே இல்லையாமா இயக்குனர் எழில் அதை பற்றி சொல்லும்போது ஒரு இன்டர்வியூ என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கதை ஆரம்பத்தில் நடிகர் வடிவேலுக்காக பண்ண கதையாமா நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல அந்த இருந்த இருந்தவனுக்கு இந்த கதைக்குள்ள மேபி பண்ணியிருந்தா கவீன்சிங்காக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் கதை பல பேர் கைக்கு மாறி இங்கே நடிகர் விஜய் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மாதிரி ஆல்டர் பண்ணிருக்காங்க எஸ் ஏ ராஜ்குமார் அவரோட பீக்னு சொல்லலாம் நைன்டீஸ்ல நைன்டீஸ்னாலே எஸ் ஏ ராஜ்குமார் ஏறமான கடுத்து அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் இன்னிசை பாடி வரும் அப்படின்னு ஒரு பாட்டு கிட்டது படத்தில் மூணு தடவை ரிப்பீட் ஆகும் ஆனால் மூணு தடவையுமே சலிக்காம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக நம்ம மனசுல பதிச்சிருப்பாரு மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது அப்படின்ற அந்த பாட்டு பிரபுதேவா சிம்ரனோட நடிப்பில் விஐபி அப்படின்ற திரைப்படத்தில் அந்த பாட்டு வரும் இந்த திரைப்படத்தில் சிம்ரனோட கேரக்டர் படி பார்த்தீங்கன்னா பிரபுதேவா வந்து சிம்ரனை லவ் பண்ணுவார் ஆனா இல்ல நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன் என்னோட கேரக்டரில் நீ வந்து எனக்கு செட் ஆகியா மாட்டியா எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பட் அந்த காதல் அடி மனசில் இருந்துகிட்டே இருக்கும் சிம்ரன் வந்து வெளிப்படுத்திடுவாங்க வேறு வழி இல்லாமல் அவரும் அந்த காதலை வந்து ஏற்றுப்பார் இதுதான் அந்த பாட்டோட தீம் இதுக்கப்புறம் தான் மின்னல் ஒரு கோடி பாட்டு வரும் இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டோட கடைசி பிட்டு நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் நடு ரோட்ல அந்த டிராஃபிக்கில் வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பிரபுதேவா எல்லாத்தையும் மறந்து அப்படி மெய் மறந்து கண்கள் மூடி ஆடுவார் அதாவது நான் காதலிச்ச பொண்ணு ஒரு வழியாக வந்து என்கிட்ட காதலை சொல்லிட்டா எனக்கு அவள் கிடைச்சிட்டா அப்படின்ற அந்த ஆனந்தம் பித்து பிரம பிடிச்ச மாதிரி அவர் ஆடை வச்சிருக்கும் அது அந்த நேரத்தில் தான் பிளான் பண்ணி எடுத்தாங்களாமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதாவது டிராஃபிக்கிங் நடுவில் அப்படி கேமரா வச்சு எடுத்துருப்பாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும் அப்படி ரொம்ப லைவ்லியாக இருக்கும் காதலர் தினம் நைன்டிஸ் பாடல்கள் அப்படின்னாலே இந்த படத்தோட பாட்டு ஒன்றாவது உள்ளே இருந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால இப்போ அந்த பாட்டு காதல் எனும் தேர்வு எழுதி எவ்வளோ அழகான பாட்டில் எஸ்பிபி அந்த பக்கம் சொன்னாலதான் அவங்களோட வாய்ஸில் ஏ ரகமானோடய மியூசிக்கில் இந்த படத்தில் குணால் அப்படின்ற வந்து ஹீரோவாக அறிமுகமாக இந்த படத்தோட டேரக்டர் கதிர் சொல்லும்போது எனக்கு இந்த படத்துக்காக ஹீரோ தேடிட்டு இருந்தப்போ அந்த பையனை பார்த்தேன் அந்த பையனோட ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு அந்த டைட்டானிக் ஜாக் மாதிரி அதை பார்த்துட்டு இந்த பையன் போனால் நல்லா இருக்கும் போயிட்டு அந்த ஹேர் ஸ்டைல்காகவே தான் அந்த பையனை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறார் முக்கியமாக இந்த பாட்டை சுருணதா பாடிருப்பாங்க சொன்னலாதான் அவங்க இன்னைக்கு நம்மளோட இல்லை அவங்களோட வாய்ஸ் ஆனால் என்றைக்குமே நமக்கு வந்து இனிமையாக காதில் கேட்டுகிட்டே தான் இருக்கும் ரோமான் அவர்களுக்கு சொன்னலா அவங்களுடைய வாய்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த காதலினும் இன்னும் தெருவு எழுதி அப்படின்ற அந்த பாட்டில் எண்டில் அவங்களோட ஹம்மிங்காகவே சில வினாடிகள் சில சில நிமிடம் வந்து ஒரு போர்ஷனே ஒதுக்கி பாட்டுக்கு அது சமையல் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும்